हेलो फ्रेंड्स वेलकम टू ज़ारा बेबी कुकिंग चैनल इनकी नम्बर चैनल पाकपोना कतरीका दंग पाकपो इत रोम सिंपल आना रोम टेस्टा रसम सदम तय सदम नहीं सापड़ा वांग एप्ली पाकल वो इतमी ईटमन कुछ एण सेप ना उड़ा नहीं स्किपा आना कूड़े कुछ एण से नल और मूणु नाल टेबल स्पून वो एतिक्रे ना सूडान इसलिए पाती कड़गु ओर वंगयम और रे तक ना वो इनकी और मूणु पे तक से क्वांटी कुछ कूड़े सेक्री अद्क तक नहीं वो वंगय तक वो आड पड़को ना वो कुछ कड़गु अंडन पाती उलतपर इत ना परीटों इतकूट पाती पूंडन आड पड़ी के ना पूंड इनकी रस आलरे नया पूंडल ना इतना पूंड इनकी नहीं पूंड आड पड़ी से ना परीजी पाती वंगयम ना कट पड़ी वचर चिना ना फा चापनी और वंगयम वो अद्वान आड पड़ी करें अदकूड़े पाती करवेपिल आड पड़ी करें ना वद कणाड़ी पदों से अंदमि वदंगटो नहीं अरे को और को अंदमारी और मूणु वंगयम पटको ऐसा मसाला वे नंब पेसेज सापड़क सदर सूपर ना वद इन फ्रेंड पाती मोमन बेबी केर और चेनल वह पाती गर्भपै वाय तयल पड़े अंदी के फुटेल को कंसीव लेडी पड़ला पड़कूड़ा अब डीटेलसुमें अंत वीडियो वो पाकन ना की डिस्क्रिप्शन वो लिंक वे चेक पड़ी पांग यूस्फुला पाती रे तक ना मीडियम सैज तक वो रे तक ना वो आड पड़ी करें तक நல்ல வதங்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு நம்ம கத்திரிக்காவும் வந்து சீக்கிரம் வதங்கிடும் சோ ரெண்டுதுமே நீங்க ஒண்ணாவே போட்டு வதக்கிடலாம் நான் எப்பவுமே கொஞ்சம் ஃபாஸ்டா வேல முடியுன்றதனால அப்படியே தான் வதக்குவேன் இது கூட பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் நான் அந்த சேனலோட லிங்க் சொல்லிருந்தேன்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரோமோட்லாம் கிடையாது அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தா சோ அதனால வேண்டி நான் சொல்றேன் யாரும் ப்ரோமோஷன் இது ப்ளே பண்றீங்களா அப்படிலாம் நினைச்சிராதீங்க இது வந்து வதங்கிடுச்சு பாத்தீங்க கொஞ்சம் லைட்டா வதங்கறப்ப நான் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்ட்டா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் நான் இன்னைக்கு ஆட் பண்றேன் நான் வந்து இந்த கத்திரிப்பு கலர்ல இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் தான் வந்து போட்டுருக்கேன் நான் இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி போட்டுருக்கேன் நீங்க வேணும்னா இத வந்து பொடிசாவும் கட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இந்த மாதிரி நீட் நீட்டா இருந்தா தான் பிடிக்கும் கத்திரிக்காய் போட்ட உடனே மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இத ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி விட்டுடுவேன் நீங்க வேணும் அப்படினா நீங்க இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து வேர்க்கடலை இடிச்சு போட்டுக்கலாம் இல்லனா வந்து தேங்காய் பூ அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் பட் நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுமே போடல ரொம்ப ப்ளைனா தான் செய்றேன் இந்த மாதிரி போட்டுட்டு இது நல்லா வதங்கற வரைக்கும் நான் மூடி விட்டுடுவேன் தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணவேண்டாம் தண்ணி எல்லாம் இந்த தக்காளி கத்திரிக்காய் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் சோ இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி விட்டுடுங்க இது நல்லா வதங்கட்டும் இங்க பாருங்க வதங்கன ஒரு 5ல ஒரு 6 நிமிஷத்துல நல்லா வதங்கிடும் இங்க பாருங்க இப்போ வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாய் தூள் போட்டு சும்மா ஒரு கிண்டி கிட்டி காய் வந்துச்சான்னு பார்த்து இறக்கிர வேண்டியதுதான் இதல நீங்க கருவேப்பிலை திரும்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உங்க விருப்பு நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் பட் நான் எதுமே போடல ரொம்ப சிம்பிளா தான் செய்றேன் இது செய்யிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இவ்வளவு நேரம் நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு थैंक यू so much. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ரசம்ன்றதனால கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். இது கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் வந்து இவ்வளவு ஆட் பண்றேன். நீங்க காரம் வந்து கொஞ்சம் வேணும்னா நீங்க குறைச்சுக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா காஷ்மீரி chili powder பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சும்மா கலருக்காக ஆட் பண்றேன் நான் வந்து எப்பவுமே வந்து காஷ்மீரி chili வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன் நீங்க வேண்டாம் அப்படினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோ இது நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிரலாம் இன்னொரு விஷயம் இதல நீங்க வந்து லாஸ்டா இறக்க போறதுக்கு முன்னாடி தேங்காய் பூவோ இல்லனா வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டோ இடிச்சு போட்டு இறக்கணும்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் பட் நான் இன்னைக்கு அப்படி எல்லாம் செய்யல இதோட வந்து மூடிட்டேன் கரெக்ட்டா ஒரு மூடி போட்டு நீங்க கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும் இது ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காலாம் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இவ்வளவு நேரம் நீங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு थैंक यू so much பை பை லவ் யூ ஆல்